ஆதாரில் தமிழக முகவரி, யுஎஸ்ஏ பாஸ்போர்ட். மகாராஷ்டிரா காட்டுக்குள் சங்கிலியால் கட்டப்பட்டு கிடந்த பெண். மகாராஷ்டிர மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள சோனூர்லி என்ற கிராமத்தில் வனப்பகுதிக்கு ஆடு மேய்க்க சென்ற ஒருவர் அங்கு பெண் ஒருவர் மரத்தில் சங்கிலியால் கட்டி போடப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனே ஆடு மேய்ப்பவர் வழியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விரைந்து வந்து அந்த பெண்ணை மீட்டு சாவந்த்வாடி மருத்துவமனையில் சேர்த்து முதலுதவி சிகிச்சை கொடுத்தனர். அவர் பல நாட்களாக சாப்பிடாமல் விடாத பெய்த மழைக்குள் கிடந்ததால் மிகவும் பலவீனமான நிலையில் இருந்துள்ளார். அந்த பெண் கட்டி போடப்பட்ட இடத்தில் அமெரிக்க பாஸ்போர்ட் நகல், தமிழகத்தின் ஆதார் கார்டு போன்ற ஆவணங்கள் கிடந்தன. அந்த பெண்ணுக்கு 50 வயது ஆகியிருப்பதும் அவரது பெயர் லலிதா என்பதும் தெரிய வந்தது. லலிதாவின் கணவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்றும் அவர்தான் அந்த பெண்ணை மகாராஷ்டிரா காட்டிற்குள் கொண்டு வந்து கட்டி போட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்க வேண்டும் என்றும் சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.